திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பேரூராட்சியில் பேரூராட்சியின் சார்பில் பொதுநிதியில் 28 கடைகள் கொண்ட வணிக வளாகம் 1,05,00,000 மதிப்பீட்டில் கட்டுமான பணிகள் என்பது நிலக்கோட்டை பேருந்து வளாகத்தில் தொடங்கி நடைபெற்று வந்தது. நேற்றைய முன்தினம் நிலக்கோட்டை பேரூராட்சியில் நடைபெற்ற சாதாரண குழு கூட்டத்தில் கூட்ட பொருளாக நிர்வாக அனுமதிக்காக கவுன்சிலர்களின் ஒப்புதலுக்காக அந்த பணியானது கூட்ட பொருளாக வைக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்துதான் அங்கு தெரிய வந்தது அந்த பணிக்கான நிர்வாக அனுமதி, தொழில்நுட்ப அனுமதி மற்றும் முறையான டெண்டர் அறிவிப்பு ஏதுமே இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு அதிமுக கவுன்சிலருடைய உறவினருக்கு அந்த பணி என்பது ஒதுக்கப்பட்டு அங்கு அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்போடு சட்டவிரோதமாக நடைபெற்று வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் உடனடியாக அந்த ஆதாரத்தை வைத்து நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி என்பது வெளியிடப்பட்டது. செய்தியில் மாவட்ட ஆட்சியர் இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற முறையில் செய்தி வெளியிட்டதன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு உரிய விசாரணை நடத்தி தற்பொழுது அந்த பணிகளை முற்றிலுமாக அவர்கள் நிறுத்தியுள்ளனர். மேலும் அன்றைய தினம் நாம் வெளியிட்ட செய்தியில் பணிகளில் பேருந்து நிலைய வளாக பகுதியில் குழிகள் தோண்டப்பட்டு பில்லர் கம்பிகள் அனைத்தும் ஊன்றப்பட்டிருந்தது. செய்தி வெளியான 48 மணி நேரத்தில் பில்லர் கம்பிகள் அனைத்தும் அகற்றப்பட்டு பேருந்து நிலைய வளாகத்தில் தோண்டப்பட்டிருந்த குழிகள் அனைத்தும் தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. இது குறித்து மாவட்ட நிர்வாகம் தரப்பில் நாம் கேள்வி கேட்ட பொழுது இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அதிகாரிகள் மீது தற்பொழுது விசாரணை நடைபெற்ற நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம். இந்த பணிகள் முற்றிலும் சட்டத்திற்கு மாறானதாக இருப்பதால் தற்போது இந்த பணியை நிறுத்தி வைத்துள்ளோம் என்று அவர்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றனர். நியூஸ் செவன் தமிழ் செய்தி வெளியிட்ட எதிரொலியாகத்தான் இந்த பணிகள் என்பது தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் முறையான டெண்டர் அறிவிப்பு செய்து அதன் பிறகு இந்த பணிகள் நடக்கும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் செய்திகள் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன.